தலைவர் பிரான்சிஸ் ஐயா இந்தியன் சந்திப்பு சம்பந்தமான சுருக்கமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுபோல வடமாகாண பணிப்பாளர் நிருபராஜ் அவர்களும் அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லியிருந்தவர். அதுமாதிரி நீங்களும் வந்து கிட்டத்தட்ட 7 சங்கங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன் வச்சிருக்கிறீர்கள். அப்ப இதே முறுக்கா கருத்துல கொண்டு உங்களுடைய அந்த தேவைகளை, பிரச்சனைகளை தீர்க்கிறதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப அதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட எழுத்துலேயும் கேட்டிருக்கிறேன். அப்ப அதையும் போயக்கல நீங்கள் எழுத்துல தாங்க. மற்றது உங்களோட தாரவர் உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் அதுல குறிச்சு தாங்க. இதுல உங்களுக்கு தெரியும் நாடு இருக்கிற நிலைமை. நாடு இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியான பெரிய ஒரு பாதிப்புக்காக உட்பட்டு இருக்கு. அப்ப கடந்த காலங்கள்ல முன்னெடுக்கப்பட்டது அல்லது அணுகப்பட்ட செய்யப்பட்ட முறைமைகள்ல இருந்து ஒரு வேறுபட்டதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 1-2 தடவை அல்ல 2-3 தடவை உங்களுக்கு ஒரு முழு மானியமாக அல்லது அரை மானியமாக நாங்கள் உங்களுக்கு தாரத்துக்கு யோகிச்சோன்றிருக்கிறோம். இப்போ இன்றைக்கும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், புது முறைப்பில் ஒரு 30 தொட்டிகள் இருக்குது. அதாவது குஞ்சுகளை வளர்க்கறது, வளர்த்து சங்கங்களே கொடுக்கறது. அதில் 10 தொட்டிக்கு திட்டம் போட்டு நாங்கள் 5 தொட்டி தான் சரி வந்திருக்கு. மிச்ச தொட்டியே மனையமா இந்த வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சு அதையும் வந்து அதனுடைய உச்ச பயன்பாட்டையும் நாங்கள் பெற யோசிக்கிறோம். அப்போ நான் முதல்ல சொன்னது போல அந்த புதுமுறிப்பு குளத்தோடு அண்டினதாக 30 தொட்டிகளை பற்றி காய்ச்சினான் தானே. அப்போ அந்த 5 தொட்டிகள்லையும் 45-50 நாள் குடம்பியலை விட்டு அது நல்ல ஒரு கணக்கான அளவுக்கு வந்திருக்கு. பார்த்தேன் இப்போ ஏற்கனவே பிடிச்சின்றைக்கு வச்சு பிடிச்சது 1,30,000 குஞ்சுகள் பிடிச்சி அங்கே விட்டு இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட நம்பிக்கை வீண் போகாத வகையில் உங்களோட வாழ்வாதாரங்களை பாதுகாத்து அதை வளர்த்தெடுக்கிற வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ நீங்களும் அதுக்கு ஒத்துழைக்க வேணும். ஏனோ தானோ ஒன்று செயல்படாமல் நீங்களும் அதில் அக்கறை காட்ட வேணும். அப்போ நீங்களும் அக்கறை காட்டிக்கல தான் அது இந்த ஊர் கூடி தேர்தலுக்கிற மாதிரி நல்ல விளைவுகளை தரும். நீங்கள் 1-2-3 தடவைக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நிவாரணம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். அதை விட நீங்கள் வீட்டு தோட்டம் அல்லது விவசாயம் செய்கிறதுலேயும் அக்கறை எடுக்க வேண்டும். இந்த 6 மாதம் குளத்தில் தொழில் செய்கிற நீங்கள் இன்னொரு 6 மாதம் விவசாயத்திலே நீங்கள் பங்கெடுக்கிறது கூடாதான் உங்களோட வாழ்வாதாரம் செழிக்க மட்டும் நிற்கிறேன். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? சரிங்க மேடம். வீட்டு தோட்டம் என்ன இப்ப நாடு இன்றைக்கு இருக்கிற நிலையில வீட்டு தோட்டம் மட்டும் சொல்லிக்கல. நாங்கள் இந்த நிலத்துல வெட்டி வைக்க ஒண்ணு மட்டும் இல்லை, உரப்பை மாதிரி அப்படியான இதுகள்லையும் வளர்க்கலாம். அப்ப நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இலவசமாக இந்த மீன் குஞ்சுகள் அல்ல இறால் குஞ்சுகளை முதல்ல 1-2 கட்டத்தில் கொடுக்குறோமோ அது மாதிரி உங்களுக்கு முதல் கட்டமாக அந்த மரக்கறியையும் இந்த மரக்கறி விதைகள் அல்லது அந்த மரக்கறிக்கு உரிய உரங்கள் அப்படியான இதுகள் தரலாம். அப்போ நீங்கள் விரும்பின நீங்கள் வீட்டு தோட்டம் செய்ய விரும்புகிற நீங்கள் அதை விட வேற விவசாயம் செய்கிறதுக்கு காணி தேவை என்று கேட்குற நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய சங்கத்துக்கு நீங்கள் கொடுத்தால்
சங்கம் இங்க நட்டா கொடுக்கும், நட்டா என்னுடைய ஆவணத்தை கொண்டு வரும். அப்ப நான் இன்றைக்கு கலைக்கிறது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காண்டி கலைக்கிற அரசியலை நான் செய்யறதில்லை. கடந்த கால அரசியல் எல்லாம் வந்து இருக்கிறத அழிச்சு கொண்டு போனதை ஒழிய இருக்கிறத பாதுகாத்து முன்னோக்கி போறதாக இருக்கையில், அப்ப என்னுடைய அரசியல் வந்து இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போறது. அப்ப உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு இதுகளெல்லாம் அவசியம். இதுகளெல்லாம் கிடைக்குமா இருந்தால் உங்களை வெகு விரைவில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு உங்களை கொண்டு விடலாம்.